தொடர்பாக சினிமாவின் எதிர்கால நலன் விரும்பி சென்னை செங்கல்பட்டு விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். சின்ன வேண்டுகோள், இந்த சால்வர்க்க இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதல்ல, இது ஏறக்குறைய நம்ம இந்தியா தான். நான் இந்தியாவில் எதையும் பிரித்து பேச விரும்பலை. ராஜஸ்தான்லேருந்து தயாரிக்கிறாங்க, இருக்கட்டும், அங்கேயே ஒரு நெசவாளி பண்ணியிருப்பான். இதனுடைய பயன் என்ன? இப்படி போட்டிங்க தூக்கி எங்கேயோ போட்டு போகிறோம். இதில் ஏதாவது ஒரு கர்ச்சீப் கொடுத்தா கூட முகத்தை தொடச்சிக்க பயன்படும். அது கைத்தறியாக இருக்கணும், கதராக இருக்கணும். இது வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை செலவு மொத்தத்தில் வேஸ்ட். காதியில் கைத்தறி நம்ம நெசவாளி, சேலத்தில் திருப்பூரில் நம் சகோதரன் அவன் நெச்சு எத்தனை ஏழைகள் இருக்காங்க. இன்றைக்கி இந்தியா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். ஜிஎஸ்டி வளர்ந்து போச்சு, வருமான வரி கூடி போச்சு, லட்சம் கோடிக்கு மேலே மாதம் ஜிஎஸ்டி வசூல் வருது. வம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கிரமம் பண்ணியெல்லாம் வசூலிக்கிறாங்க, அதில் அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்துடுறான்னு அண்ணே வாங்கினேன், நான் ஏற்றுறோண்ணே, ஏற்றுக்கலாண்ணே, வாங்கினேன். எது நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் இல்லை இல்லை இல்லை, அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. செட் பண்ணுறது தானே அண்ணன் வேலை? இல்லைண்ணே, அண்ணன் இருக்கட்டும், நிறைய பவர்ண்ணே, அண்ணனுக்கு இல்லாத பவரா? நீங்கள் எடுத்துருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா? நல்ல சப்ஜெக்ட்ண்ணே. அண்ணே உட்காரு, உட்காருங்க, நான் எடுக்கலை, நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல, உட்காருங்க. இது இப்போ நான் இது நான் பேசுவதற்குரிய நேரம், நான் நான் பேசுவதற்கு ஒரு நூறு நேரம், இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம். யாரு இங்க உங்களுக்கு சொல் சொல்ல நான் வரல, நீங்க கேள்வி கேட்க வரல, நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்லை, வா தனியா பேட்டி வச்சுக்கலாம், ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம், யார யார் எப்படி பேசுறான். அங்க வாங்க, இங்க என்ன ரெடி? இதான் உன போட்ட மேடையா? இது என் தயாரிப்பாளன் போட்ட மேடை, எல்லாத்துலேயுமே ஓசியில் இருக்கான், எதுவுமே ஓசிக்க வேண்டாம், தேவையில்லை இல்லை என்பது தேவை. எஞ்சாத ப்ளீஸ் தம்பி, இது என்ன? எப்பயா எப்ப பேசுறேங்க, எப்ப பேசுறேங்க? நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க, பெட்ரூமை பற்றியே பேசுற, பெட்ரூமை பற்றியே பேசிட்டு இருக்க, அசிங்கப்படுத்த வேண்டாம். யார நிறுத்த, எதுக்கு யார நிறுத்த சொல்ற? ஏய் என்ன என்ன வேற ஆளுகிட்ட இருக்கிட்ட, நானும் அதுக்குதான் பண்றேன், நானும் அதுதான் பண்றேன். இல்ல இல்ல அன்பிருக்கேன், நீங்க வேற அவங்களுக்கு தண்ணி காட்டுறது தானே எனக்கு வேலை. அதாவது தமிழ்நாட்டு கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வாடுறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 30,000 கோடி ஜனங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். இந்த கதர் வாங்குன்னு சொன்னால் இது உதறதுக்கு ஒருத்தர் வந்துருக்குது, அழைப்பு இல்லாமல் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்படி தான் என் தாய்மார்கள் நடிகைகளை பற்றி
கேவலப்படுத்திட்டு அது வேண்டாம் சகோதரான்னு சொல்கிறேன். யாரோ அவங்க இஷ்டம் போகிறாங்க, எதுக்கு நம்ம அதில் போய் குறுக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு, என்னத்துக்கு வேலை இதெல்லாம்? நன்றி.